சிவகுமார் குடும்பத்துக்கு விழுந்த தீபாவளி அடி, ஜப்பான் கற்றுக் கொடுத்த பாடம். சிவகுமார், சூர்யா, கார்த்தி ஆகிய மூவரும் அரசியல் போராளிகளாக அவ்வப்போது காட்டிக்கொண்டாலும், கடந்த சில மாதங்களாக, அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து அமைதியாகிவிட்டனர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வப்போது கல்விக்கு உதவி செய்கிறேன், விவசாயத்திற்கு உதவி செய்கிறேன் என கூறி கார்த்தியும் சூர்யாவும் செய்த ஒரு சில செயல்கள் அம்பலமானதை தொடர்ந்து அவர்கள் திரை வாழ்க்கையும் தற்பொழுது சறுக்கல்களை சந்தித்துள்ளது. சூர்யாவிற்கு கடைசியாக திரையரங்கில் வெளியான எந்த ஒரு படமும் ஓடவில்லை. சூரரை போற்றப்படும் ஓடியது, ஆனால் அது இயக்குனர் சுதா கங்கராவிற்காகவே ஓடியது. சூர்யாவிற்கு அது முந்தைய படமான எதற்கும் துணிந்தவன் திரையரங்கில் வெளியாகி பெரிய அடி வாங்கியது. கார்த்திக்கு கைதி, சர்தார் போன்றவை ஓரளவிற்கு நல்ல படமாக அமைந்தன. ஆனாலும் இந்த சூர்யா குடும்பத்தின் அரசியல் காரணங்களால் தற்பொழுது இவர்கள் திரையுலக வாழ்க்கை சரிவை சந்தித்து விட்டது என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கார்த்தியின் 25வது படம் என ஆடியோ லான்ச்சில் அத்தனை விளம்பரங்களை செய்து ஜப்பான் என பெயரிட்டு இயக்குனர் ராஜமுருகன் இயக்கிய படம் எந்த அளவிற்கு இருந்தது, ரசிகர்களை கவர்ந்ததா என்றால் முதல் 2 காட்சியிலேயே தெரிந்துவிட்டது. ரசிகர்கள் படத்தின் பாதியில் திரையரங்கில் இருந்து வெளியேறும் அளவிற்கு சென்றுவிட்டது ஜப்பான் படம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. படத்தின் ஆரம்பத்திலேயே நகைக்கடை ஒன்றில் கொள்ளையடிக்கும் சம்பவம் நடக்கிறது. இதற்கு யார் காரணமாக இருப்பார்கள் என்பதுவே ஜப்பான் தான் என ஹீரோ இன்ட்ரோ நடக்கும் பொழுது அவரை போலீசார் தேடி கண்டுபிடித்து செல்கிறார்கள். கடைசியில் என்ன ஆனது, கொள்ளையடித்தது யார் என்பதே படத்தின் மீதி கதை. குக்கு படத்தில் இயக்குனராக தனது திரையுலக பயணத்தை துவங்கிய இயக்குனர் ராஜமுருகன் விகடனில் வேலை செய்த ஒரு எழுத்தாளர். ராஜமுருகன் திரைக்கதை அமைப்பு நன்றாக இருக்கும் என எதிர்பார்த்து சென்ற ரசிகர்களுக்கு ஜப்பான் திரைப்படத்தில் ஏமாற்றமே மிஞ்சியது. ஏனெனில் நன்றாக திரைக்கதை செய்திருக்க வேண்டிய படத்தில் பல இடங்களில் சொதப்பி இருக்கிறார் என விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் கார்த்தி படம், அதுவும் தீபாவளிக்கு வருகிறது, கைதி போல ரசிகர்களை கட்டி போடும் என எதிர்பார்த்து சென்ற ரசிகர்களுக்கு ஏமாற்றமே. படம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே பாதியிலிருந்து திரையரங்கில் வெளியேறும் சில ரசிகர்கள் படம் எப்படி இருக்கிறது என சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள் என வீடியோ இணையத்தில் உலா வருகிறது. இது மட்டுமல்லாமல் சூர்யா கார்த்தி குடும்பம் எந்த அரசியலிலும் தலையிடாமல் வெறுமனே திரையுலக பயணத்தை கவனித்தால் இவர்களுக்கு நல்ல படங்கள் அமையும். குறிப்பாக சூர்யா ஆரம்ப காலகட்டத்தில் எந்த அரசியலிலும் சிக்காமல் இருந்த பொழுது மௌனம் பேசியதே நந்தா, உன்னை நினைத்து, சிங்கம் என படங்கள் வெளியான சமயம் வரை அவர் அரசியலில் ஈடுபடாமல் இருந்து வந்தார். அதனால் அவரது படங்கள் நன்றாக ஓடியது. அரசியலில் ஈடுபட ஆரம்பித்ததற்கு பிறகுதான் அவரது படங்கள் சரிவை சந்தித்தது. கார்த்தியும் அதுபோல இருந்துவிட்டால் நன்றாக இருக்கும். குறிப்பாக இடதுசாரிகளுடன் இவர்கள் சேர்ந்து கொண்டு தங்களது திரையுலக பயணத்தை தொடர்வது நன்றாக இருக்காது என விமர்சனங்கள் இப்பொழுது இணையத்தில் ரெக்கை கட்டி பறக்கின்றன. இனியாவது திருந்துவார்களா அண்ணனும் தம்பியும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்.